நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நான் பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. நயாபிரகம் மனமாற பலியாக்க வந்தா, மகனை பலியாக கேட்டாய. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே இறைவன் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 1-2 செயல்பாடுகளை வலியுறுத்த இருக்கிறார். ஆனால் அனைத்துமே அன்பின் அடிப்படையில் இணைக்கப்படுகிறது என்பதையும் ஆண்டவர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். அந்த அன்பு இதயத்தை நோக்கி வந்திருக்கிறோம், அந்த அன்பு இதயத்தை தேடி வந்திருக்கிறோம். விண்ணப்பங்களை எல்லாம் இதயத்தில் கொட்டி அவர் தருகின்ற அருளையும் ஆசிரையும் பெற்று கொண்டு செல்ல வந்திருக்கிறோம். நிச்சயமாக இறைவன் இத்திருப்பலியின் வழியாக நம்மை ஆசிர்வதிப்பதோடு நம்முடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டவராய் அருள் பொழிகின்றவராய் நம் மத்தியில் தோன்றுவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆகவே இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். வருகிறே அன்போடு அரவணைத்து எச்சிடுவாயிரைவா, அப்பா தந்தை மனம் வருந்தி வருகிறே அன்போடு அரவணைத்து எச்சிடுவாயிரைவா. உன் அன்பை மறந்து நான் ஓதாரியாகினேன், உன் அன்பை மறந்து நான் ஓதாரியாகினேன். உம் உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகிறேன், உம் உறவை உணர்ந்து நான் உம்மிடம் வருகின்றேன். அப்பா தந்தையே மனம் வருந்தி வருகிறேன் அன்போடு அரவணைத்து எச்சிடுவாயிரைவா. உம் வார்த்தை மறந்து நான் ஓதாரியாகினேன், உம் வார்த்தை மறந்து நான்
ஓதாரியாகினேன் உம் வழியில் நடந்திட உம்மிடம் வருகிறேன் உம் வழியில் நடந்திட உம்மிடம் வருகிறேன் அப்பா தந்தையே மனமருந்தி வருகின்றேன் அன்போடு அரவணைத்து எச்சிடுவாயிரைவா எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் அனைவரும் பெற்று கொள்ள இத்திருப்பலி வழியாக தகுதி பெற செய்வீராக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் திருப்பலி கருத்துக்கள் அனைவரும் உட்காருங்கள் இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்பவர்கள் இன்றைய தினம் திரு சேவியர் தன்னுடைய 90வது ஆண்டு பிறப்பு விழாவை கொண்டாடுகிறார் புரூனோ வி தாஸ் என்பவரும் இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார் இவர்களை வாழ்த்துவோம் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் இறைவன் இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியருக்கும் நன்றியாக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள் மேலும் நன்றி பலியாக மரிய தாரதி மோனிகா செபஸ்தியம்மாள் ஜான் போஸ்கோ ட்ரீசா அன்டோனி ராஜ் குடும்பத்தினர் மரிய கரோலின் ஆல்பர்ட் சனி பிரான்சிஸ் பரத்ராஜ் சாமுண்டேஸ்வரி டி விஜயராஜ் இயேசுபதம் லின்சி ஜெஃப்ரி சிந்தியா பியாட்ரிஸ் டிசோசா சந்தோஷ் அந்தோனியம்மாள் கிருபைநாதன் இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள் கருத்துக்கள் நிறைவேற டோம்னி குடும்பத்தினர் மகாராணி கோல்டு கவரிங் கடை வளர்ச்சிக்காக ஜெயசூர்யா மீண்டும் வேலைகளை சேர சில்வியா பெனடிக் உடல் நலத்திற்காக ரியானா தேர்விலை வெற்றி பெற கே எம் ஜோசப் குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேற ஜஸ்டின் டோமினிக் சாவியோ கருத்துக்கள் நிறைவேற இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள் மேலும் இத்திருப்பலியானது ஜேசுராஜ் மரிய ஆரோக்கியம் சந்தானம் ஷீலா சுந்தர்ராஜ் ஃபெலிக்ஸ் சுந்தர்ராஜ் ஹெலன் ரூப்சிங் ஜோஸ்பின் ஆக்னஸ் மேரி சௌபியா மேரி பி மைக்கேல் வர்ஜின் பால்ராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது முதல் வாசகம் கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டோம் திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11-14 வரை சகோதரர் சகோதரிகளே கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றிற்கு உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஓடு நான் இருப்பே உன்னோடு நான் இருப்பே அஞ்சாதே கலங்காதே
கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்தெழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலே உயர்ந்தது அபராலே தேவனின் பார்வையில் நீ தோட்டிடும் தாய் மறந்தாலும் தீயவர் படிவேலே மனம் தேற்றுவார் பலம் ஓட்டுவார் வாழ்வில் ஒளித்தானே அஞ்சாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் பாலையில் பாதையும் பாழ்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையா வன்படையாண்டவர் வாய்மொழியால்வர் மேன்மையை எவர் சொல்வா பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா வான்படையாண்டவர் வாய் மொழியால் வரும் மேன்மையவர் சொல்வார் பார்வை இழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார் இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும் அஞ்சாதே கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்தெழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா உமது பேரன்பு எங்கள் மேதியிருப்பதாக அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே வாட்சி உமக்கே. 12:1-7 உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவரிடம் கூறியது, பரிசேயருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பதும் ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. ஆகவே அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதய அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்றைய வாசகங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவை. முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கிற போது இந்த சின்னப்பர் எபேசி மக்களுக்கு ஸ்திரம்பட எழுதிய ஒரு கடிதம். இதனை நேற்றைய தினம் நாம் படித்த போது புனித சின்னப்பர் வாழ்த்துறையோடு கடிதத்தை எழுதுகிறார். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கிற போது அந்த வாழ்த்துறையின் உண்மை விளக்கத்தை மிக தெளிவாக காட்டுகின்ற ஒரு வாசகம். இந்த பகுதியிலே புனித சின்னப்பர் பிதா சுதன் பரிசுத்தாவை, தந்தை மகன் தூய் ஆவியாரின் 3 ஆட்களும் ஒரே கடவுளாக செயல்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற பகுதி இன்றைய பகுதி. முதல் பகுதியை எடுத்து பார்க்கிற போது தந்தையானவர் நாம் உருவாக்கப்படும் முன்னரே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை கணித்து விட்டார். நாம் இன்றைய தினம் உலகிலே தோன்றப் போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அத்தோடு சேர்ந்து பிறக்கின்ற மனிதர்கள் முக்கியமாக மீட்பு பெற வேண்டும் என்ற நோக்கோடு நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்றார். இந்த மீட்பினை திறம்பட வாழ்வின் செயல்களோடு இணைப்பதற்காக தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். இதனால் தந்தையின் அன்பு எவ்வளவுக்கு ஆழமானது, எவ்வளவுக்கு உயிருள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறார் அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து. தன் உயிரை கொடுத்து இதைவிட ஒரு மனிதன் தன் நண்பனுக்கு கொடுக்க வேறு இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டி நம் அனைவருக்கும் மீட்பளித்து சிலுவையிலே தொங்குகின்ற காட்சி. அன்பார்ந்தவர்களே, இது அன்பின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட ஒரு காட்சி. ஆகவே சிலுவையை பார்க்கின்ற போது நமக்கு பயம் இல்லை. ஒரு சிலர் வீட்டிலே சிலுவை வச்சுருந்தீங்கன்னா துன்பம் வரும், துயரம் வரும் என்று தூக்கி போட்டுறீங்க. ஒரு முறை ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, நான் வாகனத்திலே பாரிஸ் கானலில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு உள்ளே திரும்புகிறேன். திரும்புகிற போது
வாசலிலே ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. அந்த குப்பை தொட்டி என்னையும் அறியாமல் உடனே அதை பார்த்தேன். அந்த குப்பை தொட்டிக்கு மேலே ஒரு சிலுவை. எனக்கு பார்த்ததும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே வண்டியை ஓரம் கட்டிட்டு உடனே பக்கத்தில் இருந்தவனை சொல்லி அந்த சிலுவை எடுத்துகிட்டு வாடான்னு. அவன் என்ன சொல்கிறான், சாமி குப்பை தொட்டில் கிடக்கு சாமின்னா. நான் சொன்ன குப்பை தொட்டில் பரவாயில்ல, இருந்தாலும் எடுத்துகிட்டு வா என்று சொல்லி அதை உடனே சுத்தம் செய்து நான் என்னுடைய அறையிலே வைத்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இன்று சில நேரங்கள் நினைத்து கொள்கிறோம், சிலுவையை பார்க்கிற போது அது ஒரு துன்பம், ஒரு துயரம். இதையே நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு இதை வேற வச்சுக்கணுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும், உடனே தூக்கி போடுற அளவுக்கு வந்துடுறோம். ஆனால் இதை பார்க்கிற போது இன்றைய முதல் வாசகத்தினுடைய இரண்டாம் பகுதி என்ன சொல்லுகிறது, அவருடைய திருமகன் தன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. அந்த அன்பு எவ்வளவுக்கு ஆழமானது என்பதை எடுத்து காட்டுவதற்காக, அந்த அன்பு எப்படி எவ்வளவு உயிருள்ளதாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அப்படி இல்லை என்றால் அவர் சிலுவை மரமுறை சென்றிருக்க தேவையில்லை. உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு உலக மக்கள் அனைவரும் மீட்படைவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் இன்றும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை பார்க்கின்ற போதுதான் அந்த அன்பு எவ்வளவுக்கு பெரிது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த சின்னப்பர் தன்னுடைய அனுபவமாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், இவர் தனக்கு நம் அனைவருக்கும் கொடையாக கொடுப்பது என்ன? வெறுமே அருளை மட்டுமல்ல, திருவருட் சாதனத்திலே அவர் தருகின்ற கனிகளும் கொடைகளையும் இணைத்து பார்க்கிற போது நம் வாழ்க்கையின் செயல்பாடுகளுக்கு வேண்டிய அத்தனை நிகழ்வுகளையும் அதே இறைவன் மூன்றாம் ஆளாக இருந்து கொண்டு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் இணைத்து பார்க்கிற போது நாம் உருவாகும் முன்னரே தெரிந்து கொண்ட இறைவன், நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தன் மகனை உலகிற்கு அனுப்பி எவ்வளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டி, அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க தூய ஆவியானவரின் கொடைகளும் கனிகளும் நமக்கு இருந்து இன்றும் செயல்பட வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுகின்றார் என்று சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நற்செய்தி வெளிவருகிறது. அந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், பயப்படாதீங்க, உலக சீற்றங்கள், இயற்கையின் சீற்றங்கள், நாம் எதிர்பார்க்காத தோல்விகள், இவைகளெல்லாம் நம்மை தீண்டுகிற போது அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மைதான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதன் இன்று. ஆனால் கடவுள் அன்று என்ன சொன்னாரோ அதை தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். படைக்கும் போது என்ன சொன்னாரோ அதை தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் படைக்கப்பட்ட மனிதனாகிய நீங்களும் நானும் மட்டும் வாழ்க்கையிலே மாற்றம் தெரிவிக்கிறோம். காரணம், வெளி ஒன்று வைத்து கொண்டு உள்ளொன்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வெளியிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டு உள்ளே நாம் ஒன்று ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளத்தில் யாருக்கும் தெரியாது என்று நமக்கென்று மறைத்து வைத்திருக்கின்ற எந்த உணர்வுகளையும் கடவுள் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை முதல் பகுதியில் காட்டுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுவது என்ன, இந்த உலக சீற்றங்களுக்கு பயந்து விடாதீர்கள், மாறாக இறைவன் யாரையெல்லாம் நரகத்திற்கு தள்ள வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மட்டும் பயப்படுங்கள் என்று நெகட்டிவ் சென்ஸில் எதிர்மறை வாக்கியமாக இன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதையே நாம் நேர்மறையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால், யாரெல்லாம் கடவுளின் அன்பை விட்டு விலகுகிறோம் என்று உணர்ந்து வணங்குகிறோமோ, யாரெல்லாம் கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு செல்லுகிறோமோ, யாரெல்லாம் கடவுளின் பிரசன்னத்தை விட்டு நாம் தூர ஓடி விடுகிறோமோ இந்த உலக நாட்டங்களினால், அவர்களை நாம் உண்மையாகவே தூக்கி எறிந்துவிட்டு அந்த அன்புக்காக, அந்த பாசத்திற்காக உலக நாட்டங்களை தூக்கி எறியக்கூடிய அந்த வல்லமை நம்மிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று இரண்டாம் பகுதி சொல்லுகிறது. ஆகவே அஞ்சாமல் செய்ய வேண்டும்,
பயப்படாமல் செய்ய வேண்டும். இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய தியான பாடலிலே மிக தெளிவாக பாடினார்கள். கடல் கடந்து சென்றாலும் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே என்று பாடுவது போல நம்முடைய உள்ளங்கள் அதை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது பகுதியாக, படைக்கப்பட்ட மனிதனாகிய உங்களையும் என்னையும் கடவுள் கணித்து வைத்திருக்கிறார். தலைமுடியை கூட எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு தூரத்திற்கு துல்லியமாக, மோர் தென் த கம்ப்யூட்டர், மோர் தென் த கால்குலேட்டர், எவ்வளவு துல்லியமாக கடவுள் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார், தெளிந்து வைத்திருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதை நாம் உணர்கின்ற போதுதான் கடவுளிடம் எதையும் மறைக்காமல், கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்தாமல், கடவுளுக்காக நாம் எதையும் செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை படைத்தவர்களாக இறைவனிடம் நிச்சயமாக இருப்போம். அப்போது எந்த துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் இருந்தாலும் அவைகளை தாங்கக்கூடிய சக்தியினை இறைவன் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறார். தாய் மரியாள் சிலுவையின் அடியலை நின்று கொண்டு துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த இதயத்தை, துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை அவள் பெற்றிருந்தார் என்று சொன்னால் அவளிடமிருந்து நாம் பெறுகின்ற அருளிலே நிச்சயமாக நமக்கும் பங்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். அப்போது இறைவனின் அன்பு நமக்கு எவ்வளவு உயிர் உள்ளதாக, உயிரோட்டம் உள்ளதாக, இன்றும் உயிர் துடிப்பு உள்ளதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இறைவனை நாம் என்றும் போற்றுவோம். வாழ்க்கையை வீட எந்தன் அருளிரை ஒன்றே மேலானது, வாழ்க்கையை வீட எந்தன் வளமையை வீட ஒந்தன் அருளிரை ஒன்றே மேலானது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, எல்லா வரங்களையும் விட மேலானது, கையளிக்கின்றே நிறைவா எந்த உள்பொருளாவி அனைத்தையும் உமக்கு, கையளிக்கின்றே நிறைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் என்னுடையதும் உங்களுடையதும் அனைத்து திருப்பலி எல்லாமுள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கும், அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியருளும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடின. இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரார் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையோ எழுத்துரைக்கின்றோ. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தளம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித யூதர்கள் திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளோ.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இத்திருவிருந்தில் பங்கேற்கும் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலை பாதுகாத்து நிற்கிறோம். நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையால நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையால நீ அல்லவா. என்னை நானும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணையின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணையின்ற என் மன்னவா, இணையின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா, முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள்வாழ் நிறைத்தான் இணைகின்ற என் மன்னவா, இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறைவான் இணைகின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும் இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சார்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்து
அருளை பெற்றுக்கொள்ள வரம்தாரும் ஆமீன் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாய் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாய் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயும் திருஹிருதய ஆண்டவர் திருத்தலத்து 170வது ஆண்டில் ஆன்மீக தயாரிப்பு நன்றியின் ஜெபம் எம்மை ஆண்டு நடத்தும் இறைவா நீர் எங்களின் கடவுள் நாங்கள் உமது மக்கள் உமது அன்பு மகன் இயேசுவின் திரு இருதய நிழலில் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடந்த 170 ஆண்டுகளாக சுவைக்கும் பேரலை எங்கள் முன்னோருக்கும் எங்களுக்கும் தந்து அருள் புரிந்தீரே உமக்கு நன்றி கூறுகிறோம் இனி வரும் காலங்களில் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் எம் பங்கு குடும்பத்தையும் இத்திருத்தலம் நாடி வரும் அனைவரையும் உம்மை அணுகி வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக எங்களது குடும்பங்களுக்கு சமாதானம் பொருளாதார வளர்ச்சி ஆன்மீக பலம் நோய் நின்று விடுதலை தனிப்பட்ட வாழ்வில் எங்களுக்கு நிறைவு இவற்றினை அளித்தருளும் திரு இருதய ஆண்டவரின் இதயமும் அவரது தாய் மரியன்னையின் மாசற்ற இதயமும் எங்களுக்காக துணை புரிய உம்மை நம்பிக்கையுடன் மன்றாடுகிறோம் ஆமீன் அறிவிப்புகள் தொடர்ந்து ஆராதனையானது அரை மணி நேரம் நடைபெறும் மேலும் மாலையில் 5 மணிக்கு அக்டோபர் மாதம் 9வது நாள் ஜெபமாலை குழுவில் ஜெபிக்கப்படும் 5:30 மணிக்கு 5 காய ஆராதனை ஜெபங்களோடு பரிகாரம் தேடி நற்குருணை ஆராதனை தமிழிலும் 6:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு தமிழில் திருப்பள்ளியானது நடைபெறும் அன்புக்கினியவர்களே இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம் இந்த ஜெபமாலை மாதத்தில் வீடுகளில் ஜெபித்து ஜெபமாலை ஜெபிப்பதும் ஆலயங்களில் ஜெபமாலை ஜெபிப்பதும் வழக்கம் நம்முடைய குடும்பங்களிலும் ஜெப வீரர்களாக ஜெயம் காணுகிறவர்களாக மாற நாம் அழைக்கப்பெறுகிறோம் நாளைய தினம் மாலையில் 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த விவிலிய பெருவிழா 6 வாரங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் 6வது வாரத்தின் 5வது விவிலிய வகுப்பு ஆகவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் எடுக்கிற இந்த விவிலிய வகுப்பில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை மிஷன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம் மறை பரப்பு நற்செய்தி அறிவிப்பு என்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்று பவுலடியார் சொன்னது போல நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி அதனால் வருகிற தண்டனையை உணர்ந்து பவுலடியார் சொல்வதைப் போல நீங்களும் நானும் மறை பரப்பு என்கிற அந்த பணியில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக விளங்க அன்னையாம் திருச்சபை அழைத்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடு இந்த மிஷன் ஞாயிறு ஆகவே அன்றைக்கு காலை 6:30 திருப்பள்ளி அடுத்தது ஃப்ரான்சிஸ் மைக்கேலுடைய தலைமையிலும் 8 மணி திருப்பள்ளி அடுத்து வந்து எட்வின் ஜார்ஜ் அவருடைய தலைமையிலும் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்ட திருப்பள்ளியாக இந்த விவிலிய திருவிழாவின் கடைசி ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது ஆகவே பெருமளவிலே வந்து உங்களது காணிக்கைகளை அதற்கான என்வெலப்ஸ் கவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன பெற்று அதிக அளவில் இந்த நற்செய்தி பணிக்காக நீங்கள் உதவுவீர்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் அந்த அறிவிப்பு செய்கின்றோம் மேலும் அன்றைக்கு ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொன்னது போல திருத்தலத்தினுடைய 170வது ஆண்டு நினைவு கட்டடங்களான சமூக கூடம் மற்றும் நம்முடைய பங்கு மறை கல்வி அலுவலகம் பள்ளிகளுடைய அந்த இடம் அதோடு தேவநற்குருணை சிற்றாலயம் அலுவலகங்கள் இவற்றை கட்டி முடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவற்றிற்காக நிதி திரட்டும் முயற்சியில் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் என்று சொல்லி நாம் நன்கொடை அதிர்ஷ்டசாலிகள் லக்கி ட்ரா என்று சொல்லுகிற இந்த பரிசுகளை பெறும் வண்ணம் நாம் டிக்கெட்டுகளை விற்றோம் இன்றைக்கு கடைசி நாள் வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் யாராவது அந்த டிக்கெட் புத்தகங்களை பெற்றிருந்தால் அவற்றை திரும்ப அருட்சந்தை அகிலன் அவரிடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினவர்களுக்கு பரிசுகள் 15 டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாட்டர் ஹீட்டர் மிக்சர் கிரைண்டர் காஃபி மேக்கர் ஃப்ளாஸ்க் அயன் பாக்ஸ் வாட்சஸ் என்று சொல்லி 15 பரிசுகள் காத்திருக்கின்றன அதே போல் 50 ரூபாய் டிக்கெட் பெற்றவர்களுக்கும் டிவி வாஷிங் மிஷின்
டவர் ஃபேன், மிக்சர் கிரைண்டர், காஃபி மெஷின், மேக்கர், ஃப்ளாஸ்க், அயன் பாக்ஸ், வாட்சஸ் என்று சொல்லி 15 பரிசுகள் காத்திருக்கின்றன. 20 ரூபாய் மாணவர்களுக்கான இந்த டிக்கெட் பெற்றவர்களுக்கு டவர் ஃபேன், மிக்சர் கிரைண்டர், வாட்டர் ஃபில்டர், காஃபி மேக்கர், அயன் பாக்ஸ், ஃப்ளாஸ்க், வாட்சஸ், குடைகள் என்று சொல்லி 10 பரிசுகள் காத்திருக்கின்றன. அவற்றை ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி 2வது திருப்பலி முடிகின்ற 9 மணியில் நாம் குழுக்களை மேற்கொள்கிறோம். ஆகவே அந்த கூப்பன்களையும் டிக்கெட்டுகளையும் பெற்றவர்கள் கலந்து கொண்டு அதிர்ஷ்டசாலிகள் நீங்களாக இருந்தால் பரிசுகளை பெற்று மன மகிழ்ச்சியோடு திருவதி ஆண்டருடைய குடையாக பெற்று மகிழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்றைக்கு மிஷன் ஞாயிறு கொண்டாட்டம் சிறப்பு கொண்டாட்டமாக அமையவும், மேலும் நம்முடைய இந்த இறுதி ஞாயிறு விவிலிய கொண்டாட்டத்தினுடைய இறுதி ஞாயிறு என்பதனால் ஹவுசி ஹவுசி என்கின்ற என்டர்டெயின்மெண்ட் மனம் மகிழ்ந்திருக்கக்கூடிய சிறிய விளையாட்டு நடைபெறும். அதுவும் நம்முடைய கேலரியில் நடைபெறுகிறது. அதிலும் கலந்து கொள்ளவர்கள் கலந்து கொண்டு அன்று நம்முடைய இந்த திருத்தலத்தில் மிஷன் ஞாயிறுக்காக அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர் மக்கள், மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், அவர்களோடு சேர்ந்து கிறித்துவ தொழிலாளர் இயக்கம் மற்றும் இளைஞர்கள் இவர்கள் உணவு அரங்கத்தையும் ஏற்பாடு செய்கிறார்கள். காலை சுற்றுண்டி மதிய உணவு எல்லாம் இங்கே விற்கப்படுகிறது. அவற்றையும் பெற்று அதனால் வருகிற வருமானம் இந்த மறைவரப்பு ஞாயிறுக்காக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் மனமகிழ்ந்து உங்களது பங்களிப்பை அதிகமாக கொடுத்து திருச்சபையின் இந்த மாபெரும் இலக்கில் உதவி அளிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்றைக்கு மாலை இந்த எழும்பூர் மறை வட்ட அளவில் நம்முடைய 10 பங்குகள் புதுப்பேட்டை, நரசிங்கபுரம், சிந்தாதிரைப்பேட்டை, எக்மோர், வெப்பேரி சென்ட் ஜோசப்ஸ், சூளை சென்ட் ஆண்ட்ரூஸ், பாக் டவுன் மற்றும் சகாயமாத ஆலயம், பிராட் பாரிஸ் அந்தோனியார் ஆலயம், போர்ச்சுகீஸ் அசம்ஷன் சர்ச், இந்த 10 பங்குகள் ஒன்று சேர்ந்து நாம் ஜெரிகோ ப்ரேயர் என்று சொல்லி சகாயமாதா பிராட்வே திருத்தலத்தில் மாலை 5 மணிக்கு ஒன்று கூடி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கவிருக்கிறோம். நம்முடைய நாடு இது சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் நிறைந்து மத துவேஷங்களும் வெறித்தனங்களும் இல்லாமல் இருக்க நாம் ஜெரிகோ ப்ரேயர் என்று சொல்கிற இந்த ஜெரிகோ ஜெப ஒன்றுப்பில பவனி 7 முறை எரிகோ மதில் சுவரை சுற்றிய இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் ஆண்டவருடைய பல்வேறு விதமான போற்றிகளை ஏறெடுத்து ஆலயத்தை சுற்றி வந்து திருப்பலியை நிகழ்த்தி நாட்டிற்காக ஜெபிக்கவிருக்கிற ஒரு பெரிய அளவிற்கான ஒன்று கூடுதலும் ஜெப நிலையும் மறை வட்ட அளவில் நாம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அனைவரும் அவருடைய பங்கிலிருந்து நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தலத்திலிருந்து வெளியாகின்ற உம்வாக்கு என் வாழ்வாக பத்திரிகை 15 ரூபாய்க்கும் வருட சிந்தாவாக 2 ரூபாய் கொடுத்து சந்தாரர்களாக மாறும்படியும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்புக்கினியவர்களே, திருத்தலத்தினுடைய பல்வேறு நலன்களுக்கு தொடர்ந்து உதவிடும்படியும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜபம் இறுதி ஆசிர் ஆராதனை. மன்றாடுவோமாக ஆண்டவரே, இந்த அன்பின் திருவருடி அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் புலந்தளிடுவோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.
வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.